சென்னை நொளம்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஏஆர்டி நகைக்கடை மோசடி வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, அங்கு நடைபெற்று வரும் சோதனை தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, கடந்த சில மாதங்களாகவே அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றி மோசடி செய்யும் நிறுவனங்கள் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் நொளும்பூரில் செயல்பட்டு வரும் ஏஆர்டி என்ற இந்த குழுமத்தின் தொடர்பான இடங்களில்தான் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தற்போது அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். அவர்கள் தொடர்பான 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நொளம்பூர் பாரதி சாலை பகுதியில் இந்த சிறு சிறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஏஆர்டி தங்க நகை கடை மற்றும் ரியல் எஸ்டேட், சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான தொழிலை செய்யும் இந்த ஏஆர்டி குழுமத்தை சேர்ந்தவர்கள் தங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் வாரம் 3000 ரூபாய் என்ற அடிப்படையில் மாதம் 12000 ரூபாய் தருவதாக கூறி பல பேரிடம் பணத்தை வசூல் செய்து ஏமாற்றி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து நொளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் வந்ததை அடுத்து அதிகப்படியான பணம் என்பது மோசடி செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் பொருளாதார குற்றப்பிரிவு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தும் என நொளம்பூர் போலீசார் பரிந்துரை செய்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் தொடர்பான இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த நிறுவனத்தை, இந்த குழுமத்தை ஆல்வின் ஞானதுரை மற்றும் ராபின் சகோதரர்கள் மற்றும் சில நிர்வாகிகள் சேர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த நிறுவனத்தில் பணத்தை போடும் பொழுது அதை சூப்பர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், நகைக்கடைகளில் முதலீடு செய்து அதில் வரும் லாபத்தை தான் தாங்கள் அதிக வட்டியாக மாதம் அல்லது வாரம் வாரமாக தருவோம் என கூறி பல மக்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்வது தெரிய வந்திருக்கிறது. சோதனையின் முடிவில் எவ்வளவு பேரிடம் மோசடி செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பணம் மோசடி செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருப்பதாக கூறியுள்ளது. நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.